அன்பு செல்லமே, இதுவரை என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்ட இருந்த உன் மனதுக்கு நல்ல செய்தியை சொல்ல வந்துள்ளேன். இதுவரை எத்தனையோ விஷயங்களை நினைத்து புலம்பினாய், ஆனால் இனி எதையுமே புலம்பக்கூடாது. என்னுடைய குழந்தையான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் உனக்கு நல்லதை செய்ய வந்துவிட்டேன். நீ கேட்கலாம், இத்தனை நாட்கள் நீங்கள் என் அருகில் இல்லையா என்று நீ கேட்கலாம். என் காதில் கேட்கிறதா, உனக்கான பொன்னான நேரம் வந்துவிட்டது. நான் நீ என்னிடம் இந்த கேள்வியையும் கேட்டாய், நல்ல நேரம் என்று சொல்கிறீர்கள், எப்பொழுதுதான் அந்த நல்ல நேரம் வரும் என்று? வந்துவிட்டது தங்கமே. உன்னுடைய மனக்குறைகளை நீக்க ஒரு பொன்னான தருணங்கள் வந்துவிட்டது. இனி குறையில்லாத வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நிறைவான மன நிம்மதியான சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னுடன் சூழ்ந்து இருக்கும். எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை மட்டும் சிந்தித்து கொண்டே இரு. தவறான எண்ணங்களை ஒருபொழுதும் சிந்திக்க வேண்டாம். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது. அதுபோல உன்னுடைய எண்ணங்களையும் நேர்மையாக வைத்துக்கொள். எந்த ஒரு நொடியும் நாம் நன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு கர்வம் வந்துவிட வேண்டாம். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அப்படி இருந்தால் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நிரந்தரமாக உன்னுடனே இருக்கும். எனக்கு கர்வம், அகந்தை, திமிரு இதை போன்ற பிள்ளைகளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் குழந்தைகளை மட்டுமே நான் விரும்புவேன். என்னுடைய தங்கத்தை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். உன்னுடைய மன பாரம் குறைந்து சந்தோஷங்கள் பிறக்கும். என்னுடைய லீலையை நீ உடனே காண்பாய். நீ அமைதியாக இரு, தானாகவே என்னுடைய லீலை உனக்கு புரிய வரும். நீ அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவாய். நமக்கா இப்படிப்பட்டது நடந்தது என்று சந்தோஷமாக இரு. காத்திரு, நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.